வடகிழக்கு பருவமழை தொடக்கமே சென்னை மக்களை ரொம்ப மிரட்சிக்கு ஆளாக்கியிருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தொடங்கிய மழை இன்னைக்கு காலையில் வரைக்கும் வெளுத்து வாங்கியிருக்குது. இந்த மழையினால் சென்னையினுடைய தாழ்வான பகுதிகளெல்லாம் தண்ணீர் தேங்கியிருக்குது. இதனால் மக்கள் வீடுகள்லேயே வந்து முடங்கி கிடக்கிற ஒரு நிலைமையும் வந்திருக்குது. சாலைகள்லையும் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கிற சாலைகள்லாம் இன்னும் நீர் தேங்கி இருக்கிறதுனால வாகன ஓட்டிகளும் மிகுந்த அவதிக்கு ஆளாயிருக்காங்க. கண்டினியூஸாக ரெண்டு நாள் பெய்த மழை வந்து எல்லாருக்குமே நேற்று இரவு, அதாவது குறிப்பாக சென்னை மக்களுக்கு நேற்று இரவு 2015 பெருவெள்ளத்தை தான் நினைவுபடுத்தியிருக்கும். ஏன்னா 2015லையும் தொடர்ந்து பெய்த கனமழை அதனால் செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பினது. இரவோட இரவாக செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விடப்பட்டது. இதனால் சென்னை மக்கள் மிகுந்த பாதிப்புக்கு ஆளானாங்க. அதே மாதிரியான ஒரு நிலைமை இப்போதும் வந்துடுமோ அப்படிங்கிறது தான் மக்களுடைய அச்சமாக இருந்தது. செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேற்று 17 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருந்தாலும் இன்றைக்கு காலை நிலவரப்படி மொத்த கொள்ளளவான 85 அடியில் 69 அடியை தான் எட்டியிருக்குது. இதனால் பயப்படுறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லைன்னு அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா அடையாறு கால்வாய், ராமாபுரத்தில் இருக்கிற அடையாறு கால்வாய் பகுதி. குறிப்பாக ஏன் இந்த இடத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செம்பரம்பாக்கம் ஏரியில் திறந்து விடப்பட்ட தண்ணீரானது இந்த அடையாறு கால்வாய் பகுதி வழியாக தான் சென்னை பகுதிக்குள்ளே வந்து சென்னையே வெள்ளக்காடாக ஆக்குனது. 2015 வெள்ளத்தின் போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் காலனி என்று சொல்லப்படுகிற அரசு அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய பகுதியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பகுதி வந்து அதாவது அப்பார்ட்மெண்ட்டுகளில் 3 மாடி அளவுக்கு தண்ணி வந்து வந்துடுச்சு. இதனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாமே படகுகள் மூலமாக தான் வெளியேற்றப்பட்டாங்க. அதே மாதிரி 2015 நடந்த மறக்க முடியாத இன்னொரு சம்பவம் என்னென்னா, அதாவது நந்தம்பாக்கம் பாலத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற நந்தம்பாக்கம், பாலத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற போரூர் ஏரி, இது ரெண்டுமே தனித்து விடப்பட்ட ஒரு பகுதி போல் ஆயிடுச்சு. ஒரு தனித்தனி தீவுகள் போல் ஆயிடுச்சு. ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு இந்த மேம்பாலத்தை தொட்டுட்டு போச்சு. அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் நின்று கார்கள்லாம் அந்த மரத்தினுடைய உயரத்தினுடைய அளவுக்கு தூக்கி வீசப்படுற அளவுக்கு தண்ணியினுடைய வேகம் வந்து அந்த அளவுக்கு இருந்தது. இது எல்லாமே சென்னை மக்களுக்கு ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அதே மாதிரியான ஒரு நிலைமை திரும்ப வந்துருப்போம் அப்படிங்கிற அச்சம் வந்து சென்னை மக்களுக்கு இருந்தது. ஆனால் இது வெறும் தொடக்கம்தாங்க. வடகிழக்கு பருவமழை மிக அதிகமான அளவில் இருக்கலாம் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, முன்னெச்சரிக்கையோடு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதிகாரிகளுடைய வேண்டுகோள். தமிழ் ஒன் இந்தியாவிற்காக சீனியர் கரஸ்பாண்டன்ட் கஜலட்சுமி.